இன்னும் டென்த் முடிச்சதுக்கு அப்புறம் எந்த குரூப் எடுக்கணும்னு கன்ஃபியூஷனா இருக்கா? அதே மாதிரி டுவெல்த் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம குரூப்புக்கு என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்கும், எது எடுத்தா பெஸ்டா இருக்கும்னு இன்னும் உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஆனா அதே மாதிரி நீங்க எடுத்திருக்க குரூப்புக்கெல்லாம் என்னென்ன கரியர் ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஆனா அதே மாதிரி அந்த டிகிரிக்கான என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் இருக்கு. ஸோ இதை பத்தினா ஒரு ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ கண்டிப்பா டென்த், லெவன்த் அண்ட் டுவெல்த் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பா பார்க்க வேண்டிய வீடியோ. இதுல இருந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கண்டிப்பா கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இன்ஜினியரிங். எந்த இன்ஜினியரிங்கா இருந்தாலுமே நீங்க மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி தான் எடுத்துருக்கணுங்க. நீங்க வந்து கவுன்சிலிங் மூலமா இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி தான் எல்லா இன்ஜினியரிங் கோர்ஸுக்குமே. அண்ட் இதுல என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்கு, ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்லேருந்து எல்லா இன்ஜினியரிங் கோர்ஸுமே இதுல கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னுமே இந்த இன்ஜினியரிங் கோர்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் டெக்னாலஜி இருக்குது, டெய்ரி டெக்னாலஜி, பால்ட்ரி டெக்னாலஜி. மெயினாக ஃபுட் டெக்னாலஜி வந்து நிறைய காலேஜஸில் இப்போ கோர்சஸ் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி கீழே அந்த இன்ஜினியரிங் காலேஜஸ் இல்லாமல் மற்ற அக்ரிகல்ச்சர் காலேஜஸில் இருக்குது, அதே மாதிரி ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியில் இருக்குது, அண்ட் அதே மாதிரி வெட்டினரி யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு இருக்குது. இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இன்னும் தெளிவாக வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஃபுட் டெக்னாலஜியை பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அண்ட் அதே மாதிரி பிடெக் பயோடெக்னாலஜி நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு என்னென்ன எலிஜிபிள், என்னென்ன காலேஜஸ்லாம் நீங்கள் ஜாயின் ஆகலாம், இந்த மாதிரி உள்ள கோர்சஸ்க்குலாமே நம்ம டீட்டெயிலாக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஆஃப்டர் டுவெல்த்து ப்ளேலிஸ்ட்டுக்கு போயிட்டிங்கன்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி மெடிக்கல் சைடில் வந்தீங்கன்னா பயாலஜி, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இந்த மூணு சப்ஜெக்ட் தான் நீங்கள் எடுத்துருக்கணும். இந்த மூணு சப்ஜெக்ட்ல தான் உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் இருக்கும். மெயினாக நம்மளோட இந்தியன் மெடிசன், யுனானி, ஹோமியோபதி, ஆயுர்வேதா அண்ட் எம்பிபிஎஸ், பிடிஎஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அட்மிஷன் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் த்ரூ தான். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அதை பொறுத்து இந்த அட்மிஷன் நடக்காது. ஸோ நீட் எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்க பொறுத்து தான் உங்களுக்கு சீட் கிடைக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு இதில் நேச்சுரோபதி இருக்குது, நேச்சுரோபதிக்கு உங்களுக்கு நீட் தேவையில்லை. அண்ட் அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் நீங்கள் படிக்கலாம், அண்ட் வெட்டினரி படிக்கலாம், ஃபிசியோதெரப்பி, இது எல்லாத்துக்குமே நீட் தேவையில்லை. அண்ட் இதிலே உங்களுக்கு அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ்லாம் என்னென்னங்கிறத கிளியராக கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பேராமெடிக்கல் கோர்சஸ்லாம் என்னென்னங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபார்மசிலேருந்து மெடிக்கல் லேப் டெக்னாலஜிலேருந்து எல்லா கோர்சஸுமே இதில் உங்களுக்கு வந்துடுது. இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எடுத்துருக்கலாம். அண்ட் இந்த ஃபார்மசி ஆப்டோமெட்ரிக்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எடுத்திருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அது இல்லாமல் இதில் டிகிரி கோர்சஸ், த்ரீ இயர் கோர்சஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஏ கோர்சஸ், பிஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லாங்குவேஜ் பிஏ, இது வந்து நீங்கள் எந்த குரூப் வேணால் எடுத்து படிச்சிருக்கலாம். அதே மாதிரி எந்த குரூப் எடுத்து படிச்சிருந்தாலுமே உங்களால் எக்கனாமிக்ஸ் படிக்க முடியும், அதே மாதிரி லிங்க்விஸ்டிக்ஸ், சைக்காலஜி, ஃபைன் ஆர்ட்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், சோஷியாலஜி, லைப்ரரி சயின்ஸ், இந்த மாதிரி எல்லா கோர்ஸுமே உங்களால் படிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த பிஎஸ்சி கோர்சஸ்க்கு வரும்போது தான் இதில் வந்து நீங்கள் எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களால் பிஎஸ்சி சப்ஜெக்ட் படிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பியூர் சயின்ஸ் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து பாட்னி, ஸ்வாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்க, உங்களால் பிஎஸ்சி அக்கௌண்டன்சி படிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா வந்து அதுக்கு கொஞ்சம் மேக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இதுவே பயோமேக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக அக்கௌண்டன்சிலாம் படிக்க முடியும். பயோமேக்ஸ் குரூப் மெயினாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லாத்தையுமே படிக்கலாம். பிஎஸ்சி கோர்சஸாக இருக்கட்டும், பிஏ கோர்சஸாக இருக்கட்டும், மெடிக்கல் இன்ஜினியரிங் கோர்சஸ்லேருந்து எல்லா கோர்சஸுமே நீங்கள் படிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நீங்கள் மேக்ஸ் எடுத்துருந்தால் மேக்ஸ் படிக்கலாம், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் அதே மாதிரி அப்ளைட் மேக்ஸு, இதில் பார்த்தீங்கன்னா பாட்னி, ஸ்வாலஜி, கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் படிக்கலாம். அண்ட் அதே மாதிரி பிஎஸ்சி அக்ரி உங்களுக்கு இருக்குது, பிஎஸ்சி அக்ரி நீங்கள் படிக்கணுன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி உங்களுக்கு முக்கியம். அண்ட் அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஹோம் சயின்ஸ், பயோ கெமிஸ்ட்ரி, மைக்ரோ பயாலஜி, பயோடெக்னாலஜி, ஆந்த்ரோபாலஜி, டெய்ரி சயின்ஸ், இந்த மாதிரி நிறைய பிஎஸ்சி கோர்சஸ் இருக்குது. இன்னும் உங்களுக்கு ஆர்ட்ஸை பற்றி நிறைய தெரியும் நினச்சிங்கன்னா அதுக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். லிஸ்ட் ஆஃப் ஆர்ட் கோர்சஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு கிளியரான ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் பிகாம் டிகிரி பண்ணலாம். பிகாம் வந்து யாரெல்லாம் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பயோமேக்ஸ் குரூப் எடுத்திருந்தாலும் பிகாம் பண்ணலாம், அதே மாதிரி காமர்ஸ் குரூப் எடுத்திருந்தாலும் பிகாம் பண்ணலாம். இந்த லாஸ்ட் காலமில் கொடுத்துருக்க டிகிரி வந்து நீங்கள் டுவெல்த்தில் எந்த குரூப் எடுத்து படிச்சிருந்தாலுமே உங்களால் படிக்க முடியும். எல்எல்பி, எல்எல்பி கண்டிப்பாக படிக்க முடியும். பிபிஏ உங்களால் படிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பிசிஏ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருந்தா ஆல்மோஸ்ட் எல்லா காலேஜுமே ஒத்துக்கிறாங்க. ஒரு சில காலேஜஸில் தான் மேக்ஸு இல்லைன்னா பிஸ்னஸ் மேக்ஸ் எலிஜிபிலிட்டியாக கேட்குறாங்க. மற்றபடி நீங்கள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஒரு சப்ஜெக்ட் படிச்சிட்டிங்கன்னா பிசிஏ உங்களால் தாராளமாக படிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்தீங்கன்னா இதில் என்டிஏ, இந்தியனா டிஃபென்ஸ் சைடு, டிஃபென்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இந்த மாதிரி மூணு சைட்லேயும் யார் வேணால் போகலாங்க. நீங்கள் வந்து எந்த குரூப் வேணால் எடுத்து படிச்சிருந்தாலுமே உங்களால் இதுக்கு போக முடியும். பட் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது டிகிரி பண்ணியிருக்கணும். அது இல்லாமல் நிறைய என்டிஏக்குன்னு ஸ்கூல்லாம் இருக்குது, காலேஜஸ் இருக்குது, அந்த காலேஜ்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா என்டிஏ எக்ஸாம் நீங்கள் எழுதணும், அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் அதில் ஈஸியாக ஜாயின் ஆக முடியும். மெயினாக என்டிஏ எக்ஸாமில் வந்து உங்களுக்கு மேக்ஸ் கேட்குறதால நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
நெக்ஸ்ட் அது இல்லாமல் டுவெல்த்தில் நீங்கள் எந்த குரூப் எடுத்திருந்தாலுமே இந்த டீச்சிங் கோர்சஸை உங்களால் பண்ண முடியும். டிஎட் டிப்ளமோ இன் எஜுகேஷன் இந்த ரெண்டு வருஷம் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிங்கன்னா ப்ரைமரி ஸ்கூல் டீச்சர் ஆகலாம். அதே மாதிரி யூபி பிஎட் இது பார்த்தீங்கன்னா பிடி டீச்சருக்கான ரெண்டு வருஷம் கோர்ஸ். ஃபிசிக்கல் எஜுகேஷனில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை எடுத்து படிச்சுட்டு கூட அதுக்கப்புறம் நீங்கள் டீச்சராக ஜாயின் ஆகலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இசிசிஇடி இது வந்து இயர்லி சைல்ட்ஹுட் கேர் எஜுகேஷன். இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நர்சரி. இது முடிச்சுட்டு நீங்கள் நர்சரிக்கு டீச்சர் ஆகலாம். இந்த மாதிரி டுவெல்த் முடிச்சதுக்கு அப்புறமே இந்த டூ இயர்ஸ் கோர்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஜாப் இருக்கும். பட் இந்த ட்ரைனிங்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ப்ரைவேட் காலேஜஸில் தான் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் செலவாகும். ஸோ உங்களுக்கு டீச்சிங்கில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக இதையும் பண்ணலாம். நெக்ஸ்ட் அது இல்லாமல் நீங்கள் டுவெல்த்தில் எந்த குரூப் எடுத்திருந்தாலுமே உங்களால் இதெல்லாமே படிக்க முடியும். ஃபாரின் லாங்குவேஜஸ், ஃபயர் சேஃப்டி, ஜேர்னலிசம், ஹோம் சயின்ஸ், டூரிசம், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ரூரல் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் டிசைனிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபேஷன், இன்டீரியர் டிசைனிங், ஜுவல்லரி டிசைனிங் இது எல்லாருமே படிக்க முடியும். நெக்ஸ்ட் ஃபில்ம் மேக்கிங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டேரக்ஷன்லேருந்து ஆக்ஷன்லேருந்து எல்லாமே உங்களால் படிக்க முடியும். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்டில் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே படிக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிப்ளமோ கோர்சஸாகவும் கிடைக்கும், அதே மாதிரி பேச்சுலர் டிகிரி கோர்சஸாகவும் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு நீங்கள் எந்த குரூப் வேணால் எடுத்து படிச்சிருக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த குரூப் எடுத்திருந்தாலும் உங்களால் இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸை பண்ண முடியும். ஐசிடபிள்யூஏ, சிஎஸ், சிஏ இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸை உங்களால் முடிக்க முடியும். எந்த குரூப் வேணால் நீங்கள் எடுத்து படிச்சிருக்கலாம். அதில் வந்து எந்த டவுட்டுமே இல்லை. நீங்கள் வந்து பியூர் சயின்ஸ் கூட படிச்சிருக்கலாம், உங்களால் சிஏ படிக்க முடியுங்க. இதுக்கு வந்து நீங்கள் டுவெல்த்து முடிச்சிருக்கணும், அதுதான் எலிஜிபிள். ஸோ இந்த டேபிளில் பார்க்கும்போதே நீங்கள் டென்த்து முடித்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா எந்த குரூப் எடுக்கணுங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் இந்த குரூப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ எக்ஸாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஜேஇ மெயின் எக்ஸாம் தான் மோஸ்ட்டாக எழுதுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து இல்லை, மெரிட் பேஸில் தான் கவுன்சிலிங் நடக்கும். பட் அது இல்லாமல் நீங்கள் ஐஐடி அந்த மாதிரி காலேஜில் ஜாயின் ஆகும் நினச்சிங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்குலாம் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகலாம். ஸோ இது நீங்கள் லெவன்த்து படிச்சுட்டு இருக்கும்போதே இதை பற்றின அவேர்னஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். அதுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்லாம் ப்ரிப்பேர் ஆகணும் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஜேஇ மெயின் அதே மாதிரி ஜேஇ அட்வான்ஸ்டு அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா என்ன எலிஜிபிலிட்டினும் கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸாமுக்குலாம், இதுதான் எலிஜிபிலிட்டின்னு. நெக்ஸ்ட் பிட்சாட்டு, விஐடி விஐடி யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிக்க நினச்சிங்கன்னா அதுக்குன்னே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, அதுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகலாம். அது இல்லாமல் நேஷனல் லெவலில் வேறு வேறு ஸ்டேட்டில் போய் நீங்கள் படிக்க நினச்சிங்கன்னா இந்த காலமில் உள்ள என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோமெட் கே பார்த்தீங்கன்னா இது வந்து கர்நாடகாவில் நடத்துகிற எக்ஸாமு. இது வந்து நீங்கள் கர்நாடகாவில் போய் ஏதாவது ஒரு காலேஜில் ஜாயின் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் இல்லை அலைட் ஹெல்த் சயின்ஸ் அந்த கோர்சஸாக இருக்கட்டும், அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மெடிக்கலுக்கும் வந்தீங்கன்னா நீங்கள் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு மெயினாக நீட் எக்ஸாம் நீங்கள் எழுதணும். அதுக்கு எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், செமிஸ்ட்ரி, பயாலஜி நீங்கள் படிச்சிருக்கணும், இல்லைனா பாட்னி, ஸுவாலஜி. அதே மாதிரி நேஷனல் லெவல் எக்ஸாம்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எய்ம்ஸ், சிஎம்சி, வேலூர் இந்த மாதிரி நிறையா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு வந்து உங்களுக்கு இது நடக்காது. அது இல்லாமல் வேறு கோர்சஸ்க்குலாம் நீங்கள் ஜாயின் ஆகணும் நினச்சிங்கன்னா இந்த எக்ஸாமை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் மெரைன் நேவி டிஃபென்ஸ் சைட் நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணணுங்கிறத முதற்கொண்டு எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்குது. நெக்ஸ்ட் லாக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் லா அட்மிஷன் டெஸ்ட்டு, கிளாட்டுங்கிற ஒரு எக்ஸாம் இருக்குது, அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அதுவுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் லா ஸ்கூல் அட்மிஷன் டெஸ்ட்டு இந்தியா அது இருக்குது. அதே மாதிரி ஆல் இண்டியா லா என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அண்ட் எல்இடி இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் லாக்குன்னே இருக்குது. நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஐசிஏஆர் வந்து உங்களுக்கு அக்ரிகல்ச்சருக்கு, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா என்சிஹெச், எம்சிடி, ஜிஇ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம் இருக்குது. நெக்ஸ்ட் ஃபேஷன் டிசைனிங் தான் உங்களோட இன்ட்ரெஸ்ட்னா அதுக்குமே நீங்கள் வந்து நேஷனல் லெவலில் ஒரு பெரிய பெரிய காலேஜில் போய் ஜாயின் ஆகணும்னா இந்த ஏஐஇஇடி இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதலாம். ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் டிசைன் இதுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகி இதுக்கும் நீங்கள் எழுதலாம். டிசைன் ஸ்கூல் அண்ட் எக்ஸாம்னு இந்த காலமில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அகாடமிலையும் ஒரு ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் இது. இது வந்து பர்டிகுலராக அந்த இன்ஸ்டியூட்டில் நீங்கள் ஜாயின் ஆகணும் நினச்சிங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகலாம். ஸோ இதுதான் இதில் உள்ள என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ இந்த வீடியோவில் இருந்து என்னென்ன டிகிரிக்கு என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் இருக்குது அண்ட் அதே மாதிரி என்னென்ன குரூப்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணலாம், அதுக்கான கரியர் ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்குங்கிறத பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.